ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் தனியாக தவித்து கொண்டிருக்கும், தனியாக இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து கொண்டிருக்கும் என் குழந்தையிடம் இன்று ஒரு விஷயத்தை சொல்லவே நான் அவசரமாக வந்தேன். என் கண்ணே, இந்த நிலைக்கு உன்னை தள்ளப்பட்டவர்களை நான் தண்டிக்காம விடமாட்டேன். என் செல்லமே, நீ படும் வேதனைகளை பார்த்து மகிழ்ச்சியடைந்து கொண்டிருக்கும் சிலரை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை வேதனையில் தள்ளிவிட்டு அந்த வேதனையில் குளிர்காய்ந்து மகிழ்ச்சியோடு இருப்பவர்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் கண்ணே, நீ விடும் கண்ணீரில் அவர்கள் ஆனந்த சிரிப்போடு இருப்பதையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். அவர்கள் அனைவரும் என் தண்டனைக்கு உள்ளாவார்கள். நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு. இழந்த உன் வாழ்க்கையை உன் சாயப்பா மீட்டு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில் இருக்கிறாயல்லவா? அந்த நம்பிக்கைக்காகவே என் பிள்ளைக்கு நான் வாழ்க்கையை பரிசளிப்பேன். என் செல்ல பிள்ளையே, உன் வேதனையும் கண்ணீரும் உனக்கு நிரந்தரமானதாக இல்லை. உன் வாழ்க்கையை நான் அறிவேன். நீ வாழ்ந்ததையும், நீ இப்போது வாழ்வதையும், இனிமேல் நீ வாழப்போவதையும் உன் சாயப்பாவுக்கு தெரியும். நீ எப்படி இருந்தாய், இப்போது எப்படி இருக்கிறாய், நாளை எப்படி இருப்பாய் என்பதையும் நான் உணர்ந்து கொண்டுதான் உன்னோடு இப்போது நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். என் செல்லமே, என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்ன செயலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன் பிரிவுக்கு அந்த காரணங்களை எல்லாம் அழித்துவிட்டு உன்னை உன் கைகளில் நீ விரும்பும் வாழ்க்கையாகவே உன்னிடம் நான் ஒப்படைப்பேன். என் செல்லமே, நீ எதற்காகவும் வருத்தப்படாரே. நீயே அதை மறந்தாலும் நான் அதை மறப்பதாக இல்லை. என் பிள்ளையே, அனுதினமும் உன் நினைவாகத்தான் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என்னை நம்பி இருக்கும் என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் கைவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன். என் குழந்தையே, உன் மனதில் வேதனையோடு, உன் மனதில் குழப்பங்களோடு ஒரு சில நேரம் என் மீது நீ கோபப்படுகிறாய். என் செல்லமே, நீ என் செல்ல பிள்ளை, என் மீது உனக்கு உரிமை இருக்கிறது. நீ என்னை திட்டுகிறாய். நீ என் மீது கோபப்பட்டாலும் உன் மீது எனக்கு கோபம் வராது. என் செல்லமே, உன் சந்தோஷமான வாழ்க்கையை திருப்பி தரும் வரை என் மனதும் வேதனையில்தான் இருக்கிறது. அந்த நாட்கள் எப்போது வரும் என்று நானும் வேதனையில்தான் இருக்கிறேன். என் குழந்தையின் முகத்தில் புன்னகையை பார்க்கும் வரை நானும் வேதனையாகத்தான் இருப்பேன். என் செல்லமே, அதற்கான வேலையைத்தான் இப்போது நான் பார்த்து கொண்டும் இருக்கிறேன். இதோ உன் துணையிடம் சென்று உன் துணைக்கு இறுதி கட்டமாக நான் வாக்களித்துவிட்டு வந்திருக்கிறேன். என் பிள்ளையோடு நீ சேர்ந்தால் சேர், இல்லை என்றால் உன் வாழ்வை நீ இழப்பாய் என்று உன் துணையை நான் எச்சரித்துவிட்டு வந்திருக்கிறேன். கட்டாயம் மனம் மாறி அவர் உன்னிடம் அழைப்பு விடுத்து பேசி உன் வாழ்க்கையை தொடருவார் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையை நான் மீட்டு விடுவேன் என்ற நம்பிக்கையில்தான் இதை உன்னிடம் கூறலாம் என்று நான் வந்திருக்கிறேன். நீ குழப்பங்களோடு இருக்கிறாயல்லவா? நீ தெளிவடைய வேண்டும் என்றுதான் இதை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இறுதி கட்டத்திற்கு அவர் வந்தும் விட்டார். நல்ல ஒரு முடிவு எடுப்பார் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். என் செல்லமே, உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாய் திருப்பிக் கொடுப்பது என் பொறுப்பு. அந்த கவலையில் இருந்து நீ வெளியே வா. தைரியமாக மன நிம்மதியுடன் நீ இரு. ஏனென்றால் உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.